நம்ம உலகத்தில் ரொம்ப கொடூரமான கொடிய நோயெலாம் இருக்குது. அந்த நோய்க்கெல்லாம் மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்கவே முடியல. அது என்ன நோய்? அதாங்க இந்த இனவெறி, மதவெறி, ஜாதி வெறி, இப்படி பல வெறிகள் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநோய். இந்த மனநோய் இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல நாடுகளில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பையனை சுட்டிருக்கிறாங்க. யார்? அந்த நாட்டுடைய போலீஸே சுட்டிருக்கிறாங்க. எதுக்காக சுட்டாங்க? இனவெறி அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது. அந்த மாதிரி தான் எல்லா இடங்களையும் சொல்லப்படுது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஃப்ரான்ஸில் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் எங்கேருந்து துவங்குச்சு, இது எதனால் இவ்வளோ பெரிய போராட்டமாக நடந்துகிட்ருக்கு, நிறைய நியூஸ் சேனல் எப்படி கவர் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சம்பவத்தை, இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் விஜயதரன். ஒரு அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து உலக நாடோடு கம்பேர் பண்ணி தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம், பாரு வெள்ளக்காரன் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் பாரு, நம்ம என்ன இன்னும் கண்டுபிடிக்காமல் இருப்போம், எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு ஒரு அறிவுக்கு ஒரு அடையாளமாக வெள்ளக்காரவங்களை வச்சுப்போம். பட் இந்த வெள்ளக்காரவங்களை அறிவுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறது, சிறந்த சிந்தனையாளர்களாக வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், பட் எல்லா நாடுகளிலையும் ஒரு பின்தங்கிய ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அழிக்க வேண்டிய ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு சிந்தனை தான் இந்த ரேசிசம், நிறவெறி, இனவெறி, இப்படி இந்த வெறியை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த நிறைவேறி காரணத்தினால நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இடங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதற்கான போராட்டம் நடக்கிறப்ப தான் நமக்கு வெளியே தெரியுது. ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கக்கூடிய நான்த்ரேயில் ஒரு சம்பவம் நடக்குது. டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பையனும் இன்னொரு பையனும் அவனுடைய கார் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த காரை நிப்பாட்டி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறாங்க. பட் இந்த பையன் காரை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். கேள்வி கேட்குறப்பையே அந்த போலீஸ்காரர் அந்த ரெண்டு பேரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ ரெண்டு பேரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த காரோட அந்த மிரரை இறக்குனதுக்கப்புறம் கன் பாயிண்ட் அவங்க மேலே வைக்கிறாங்க. ஸோ கன் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றத ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ கீனன் கீத்தா ரொம்ப பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இந்த பையனுக்கு ஒரு பயம், இந்த பையனுக்கு வெறும் 17 வயசு தான். ஸோ 17 வயசு பையனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவங்க எதுவும் நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, எதுவும் நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சு கார் எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ கன் பாயிண்டில் வச்சுட்டு இருக்கிற ஒரு போலீஸ் என்ன பண்ணுறது, டக்குன்னு அவனுடைய கையிலையும் ஷோல்டர்லையும் ஒரு கன் ஷாட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான், போய் ஒரு இடத்துல இடித்து நின்று அந்த பையன் அங்கே இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பையன் இன்னொரு பையனை வந்து அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது டியூஸ்டே அன்னைக்கு காலையில் நடந்தது. டியூஸ்டே அன்றைக்கி நைட்டு அந்த ஊரே 10 எரியுது, கிட்டத்தட்ட 40 காரை போட்டு எரிக்கிறது, யாரை பார்த்தா அதை அடிக்கிறது, கடையெல்லாம் அடித்து உடைக்கிறது, அதுலேருந்து இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு நெருப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை டியூஸ்டே அன்றைக்கி நடக்குது, வெட்னஸ்டே அன்றைக்கி நடக்குது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதாவது நேற்று தான் அந்த ஒரு விஷயம் ஒரு நம்ம உலக செய்திகள்லாம் பார்ப்போம்னா அந்த மாதிரி வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்லையும் வர ஆரம்பிக்குது. அதற்கான காரணம் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று கூடி அந்த பையனை ஆதரித்து ஜஸ்டிஸ் ஃபார் நகேல் அப்படின்ற ஒரு போஸ்டர்லாம் வச்சு நிறைய பேர், நிறைய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த பையனோட இறுதி ஊர்வலத்தில் ஒரு வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்து மேலே அவங்க அம்மா வெள்ளை டிஷர்ட் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் நகேல் அப்படின்ற ஒரு பேரை போட்டு சுற்றி ஆயிரக்கணக்கான மக்களோட அந்த வாகனத்தை பயணம் பண்ணிட்டு போய் அந்த பையனை வந்து கடக்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் போராட்டம் நடக்குது. எதுக்காக நடக்குது? அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எந்த ஒரு நாட்டை எடுத்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் அந்த நாட்டுக்கான பூர்வக்கூடிய அந்தஸ்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அல்ஜீரியன்ஸ், ஃப்ரான்ஸ் மொராக்கன்ஸ், ஃப்ரான்ஸ் முஸ்லீம்ஸ், பிளாக் ஃப்ரெஞ்சு பீப்புள் இப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரான்ஸ் அல்ஜீரியன், ஃப்ரான்ஸ் மொராக்கன்ஸ், அப்புறம் ஃப்ரான்ஸ் முஸ்லீம்ஸ், பிளாக் பீப்புள் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர கடுப்பாகுமா, அதுவும் அவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதான். பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து இல்லை எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த அரசுத்துறை, காவல்துறை, இந்த காவல்துறை சைடெல்லாம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு மைக்ரெண்ட் ஆகி வந்துட்டாங்க, நிறைய பேர் உள்ளே வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஃப்ரான்ஸில் இருக்க இஸ்லாமியர்கள் ஆபத்தானவங்க, அவங்களால நமக்கு நிறைய பிரச்சனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வீட்டு வீடுக்கு பேசிப்போம்ல, பக்கத்து வீட்டில் பேசிப்போம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கிறப்போ என்னதான் அவங்க வெளியில் வந்து நாங்கள் எல்லாருமே யூனிட்டி அப்படின்றத காமிக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சதவீத மக்கள் இல்லை எங்களுக்கு இவங்களை பிடிக்கலை, இவங்க எதுக்கு எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடையும் ஒரு அவங்க மேலே ஒரு பெரிய கோபத்தை ஒரு தெளித்துற மாதிரியும் நிறைய பேர் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்குது, ரைட்டு. அதை தாண்டி இந்த ஊரை காவல் காக்கிற அந்த காவலர்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த டிராஃபிக் போலீஸ், இப்போ மட்டும் இல்லை இந்த மாதிரி
யார் ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க ஃப்ரான்ஸை சேராதவங்க அப்படின்றத அவங்களுடைய பேரை கேட்குறது, அவங்களுடைய முகத்தை பார்க்குறது, அவங்களுடைய நிறத்தை பார்க்குறது, இது பார்த்ததுக்கப்புறம் கன் பாயிண்ட் வைக்கிறது, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் லாஸ்ட் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 10 பேர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் வெளியே வரவே இல்லை, அதுவும் குறிப்பாக டிராஃபிக் போலீஸ்னால. டிராஃபிக் போலீஸ்னால அந்த மாதிரி கன் ஷாட் பண்ணுறதுக்கான ஆர்டர்லாம் உங்களுக்கு இருக்கா என்னன்றது தெரியல, பட் ஃப்ரான்ஸில் உங்களுக்கான ரூல்ஸ் இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி இவங்க யாரை பார்த்தாலும், உங்கள் நைஜீரியா இனத்தை சேர்ந்தவங்களா, மொராக்கன்ஸா, இல்லை முஸ்லீம்ஸா, இல்லை பிளாக் ஃப்ரெஞ்ச் பீப்புளா அப்படின்றத பார்த்து அவங்கள பிரித்து அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் தனியாக நடத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சனால மிகப்பெரிய ஒரு போராட்டம் மக்கள் இதனால தான் முன்னுக்கு வந்து பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த நான்தரே அப்படின்ற ஒரு நகரம் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா தரப்பு மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த நகரத்தில் எல்லாரும் வந்து போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க வேலை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அவங்களுக்கு பெரிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது அவங்களுடைய இனம் தான். இனம் அப்படின்றது சொன்னா அவங்க வந்து நைஜீரியாவை சேர்ந்த மக்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த மக்களாக இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த ரேசிசம் எதிர்த்து போராடுறாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களையும் சேர்த்து அவங்களும் எதிர்த்து போராட தான் செய்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. டியூஸ்டே நைட் ஒரு சம்பவம் நடக்குது, எந்த ஒரு மீடியா சேனலும் கவர் பண்ணல. வெட்னஸ்டே நைட் நடக்குது, கவர் பண்ணல. தேர்ஸ்டே அதை கண்டினியூ பண்ணுறப்ப தான் கவர் பண்ணுறாங்க. அது கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப தீவிரமாக பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வான வெடிக்கெல்லாம் காப்போம்ல, அந்த வான வெடிக்கை தரையில் விட்டுக்கிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் போலீஸ்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே ரைட் அப்படின்ற ஒரு சொல்லப்படுற ஒரு போலீஸ் இறக்கியிருக்காங்க, RAID. ஸோ அந்த போலீஸ் டீம் எப்படின்னா வந்து ஃபுல்லாக எக்யூப்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களை எதிர்த்து போராடுறது அப்படின்றது கஷ்டமான விஷயம். பட் இப்போ வரைக்கும் அவங்களுடைய போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு பெரிய காரணம் என்ன இருக்கும், ஏன் இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க? ஜஸ்டிஸ் ஃபார் நஹேல், அந்த பையனுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அது எப்படி ஒரு மனிதனை எந்த ஒரு கேள்வி கேட்காம அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குனால ஷூட் பண்ண முடியும் இப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கு இருக்குது. பட் ஃப்ரான்ஸ் நாட்டோடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி தருவோம். அதுவும் எத்தனை நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு இந்த ஒரு விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு பண்ணுறாங்க, வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போதைக்கு அந்த காவலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம், இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கான தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்றாங்க. பட் தண்டனை வாங்கி தந்தால் தான் இவங்களுடைய போராட்டம் நிறுத்தப்படும். பட் இந்த போராட்டத்துக்குள்ளே மறைமுகமான ஒரு மதமும் ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா, அங்கே ஃப்ரெஞ்ச் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெஞ்ச் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் யூதாஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மக்களும் அங்கே கலந்து வாழக்கூடியதுனால இந்த கிறிஸ்துவர்களுக்கும் மற்ற மதம் சார்ந்த மக்களுக்குமான ஒரு போராட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த ஒரு போராட்டம் வேர்ல்டில் இருக்க பல நாட்டுக்கு ஒரு நியூஸாக போயிருக்கும், கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இது முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது இப்போ மட்டும் கிடையாது, 2020 ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து யூஎஸ்ஏல அவர் கொல்லப்பட்டிருக்காரு ரேசிசம்னால, கருப்பு இனத்தவர் அப்படின்றதுனால. அவர் கழுத்து மேலே காலை வச்சு கொண்டதும் ஒரு காவலர் தான், இங்கே இந்த சம்பவம் நடந்ததும் காவலர் தான். பட் இதெல்லாம் பார்க்குறப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலும் இப்படி தான் இருக்காங்க, எல்லா மனிதர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு மனிதர்கள் மேலே டக்குன்னு நம்ம ப்ளேம் போட்டுற வேண்டாம். ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சிலர் இவங்க பண்ணுற இந்த ஒரு செட்டினால, இவங்க பண்ணுற இந்த ஒரு விஷயனால அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பேராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட முடிவு என்னவாக இருக்கும்னா, அவங்களுக்கான சம உரிமையும் கொடுக்கணும், அவங்கள எந்த இடத்துலையும் ஒதுக்கக்கூடாது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி அடுத்து எந்த ஒரு சம்பவமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவாக எடுக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முடிவாக இருக்கும், இந்த போராட்டத்துக்கான முடிவாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, வேறுபாடு பார்க்குற அந்த மனிதர்களுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.